Hello students, welcome to 4th standard science class. I am going to teach about simple machines. Simple machines. Observe the above pictures. What are they used for? The simple machines. These are simple machines. Okay. First, simple machines are tools which are used to make our work easier. சரியா வாட் இஸ் சிம்பிள் மிஷின் சிம்பிள் மிஷின் என்னது சிம்பிள் மிஷின்ஸ் ஆர் டூல்ஸ் ஒரு டைப் ஒன் டைப் ஆஃப் டூல்ஸ் ஒர்க் ஈஸியாக நடக்கிறதுக்கு தேவையான ஒரு டூல்ஸ் தான் எனது சிம்பிள் மிஷின் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிம்பிள் மிஷின்ஸ் ஆர் புல்லி வெட்ஜ் இன்க்ளைன் பிளைன் ஸ்க்ரூ லீவர் வீல் அண்ட் ஆக்சில் வாட் ஆர் தே புல்லி வெட்ஜ் இன்க்ளைன் பிளான் screw, lever and wheel and axle. Okay? Pulley. First one pulley. Pulley na enadhu? Kappi. Sariya indha kappi. Paathirukkeengala? Nama kinathula enna pannuvom? Thanni edukkanumna indha kappiya use panni dhaan enna pannuvom? Thanni eduppom. Appadithane? A pulley is a machine made up of a wheel with a cut around it. A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. நம்ம எங்க force நிறைய கொடுக்கறோமோ அதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அந்த இழுத்து இந்த புள்ளி வந்து ரொட்டேட் ஆகும் சரியா இங்க தண்ணி எடுக்கிறதுக்கு இந்த புள்ளி யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகுது ஓகேவா நெக்ஸ்ட் இன்க்ளைன்ட் பிளான் இன்க்ளைன்ட் பிளான்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சாய்தளம் அப்படின்னு சொல்றாங்க An inclined plane is a flat sloping surface with one end higher than another. Okay? The flat surface, இந்த மாதிரி இருக்கக்கூடிய surface, இதில் one end எப்படி இருக்கு? Higher இருக்கு, ஒரு end lower இருக்கும். சரியா? இது வந்து என்ன பண்ணாது? Example, ramp, slide and slope for wheelchair எல்லாம் அப்படியே கொண்டு போகிறதுக்கு இந்த inclined plane யூஸ் ஆகுது. Okay? வா? Next, wedge. நெக்ஸ்ட் வெட்ஜ் வெட்ஜுன்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த இதுதான் நெக்ஸ்ட் எ வெட்ஜ் இஸ் அ டூல் வித் எ ஷார்ப் எட்ஜ் விச் கேன் பி யூஸ்ட் டு ஸ்பிளிட் மெட்டீரியல்ஸ் இப்போ வந்து ஒரு ஷார்ப்பு எட்ஜ் இருக்கும் அதில் அதை வச்சு நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ் டு பிரேக் வுட்டன் லாக்ஸ் இன்டு டூ பீசஸ் டூ பீசஸாக வுட்டன் லாகை வந்து கட் பண்ணதுக்கு எது யூஸ் ஆகுது இந்த வெட்ஜ் யூஸ் ஆகுது ஓகே எக்ஸாம்பிள் நைஃப் சிசர்ஸ் அண்ட் ஆக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரூ த ஸ்க்ரூ இஸ் யூஸ் டு ரைஸ் வெயிட்ஸ் அண்ட் டு ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர் த ஸ்க்ரூ ஸ்க்ரூனா எனது திருகு இதுதான் எனது ஸ்க்ரூ ஓகே த ஸ்க்ரூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ரைஸ் வெயிட் எடையை தூக்குறதுக்கும் அண்டு ஹோல்ட் ஆப்ஜெக்ட் டுகெதர் இப்போ வந்து ஒரு ரெண்டு இப்போ வந்து பாட்டில் மூடியை பார்த்தீங்கன்னா பாட்டிலே இந்த மூடியை என்ன செய்யுது அந்த இந்த மூடினால சேர்த்து வைக்குது சரியா இதுதான் எக்ஸாம்பிள் பென்சில் ஷார்ப்னர் ஸ்க்ரூ ஜாக் பாட்டில் கேப் அண்டு விண்ட் மில் த ஸ்க்ரூ இன் த பாட்டில் கேப் ஹோல்ட் த ஹேப் அண்ட் கேப் அண்ட் த பாட்டில் டுகெதர் பாட்டிலே கேப்பே இந்த ஸ்க்ரூனால என்ன பண்ண நம்ம திருக்கி மூடி வைக்கிறோம் அப்படிதானே The blade and sharpener are held together by screw. இந்த ஷார்ப்னரையும் இந்த பிளேடையும் என்ன பண்ணுது இந்த ஸ்க்ரூனால சேர்த்து வச்சிருக்கோம் இதுக்கு தான் இந்த ஸ்க்ரூ யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் வீல் அண்ட் ஆக்சில் வீல் அண்ட் ஆக்சில் கன்சிஸ்ட் ஆஃப் வீல் அட்டாச்சு டு எ ஸ்மால் ராட் ஸோ தேட் தீஸ் டூ பார்ட்ஸ் ரொட்டேட் டுகெதர் இந்த ஒரு வீல் அட்டாச் இந்த வீலில் என்னது டூ ஸ்மால் ராட் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க That these two parts are என்ன செய்யுது இதனால சேர்ந்து என்ன செய்யுது ரொட்டேட் ஆகுது ஓகேவா இந்த இந்த மாதிரி ஓகே தீஸ் ஆர் வீல் அண்ட் ஆக்சில் நெக்ஸ்ட் மோர் டு நோ இது பாருங்க சிம்பிள் மெஷின்ஸ் யூஸ்வலி எக்ஸ்சேஞ்ச் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் டு மூவ் ஏ ஹெவி ஆப்ஜெக்ட் இந்த சிம்பிள் மெஷின்ஸ் வந்து என்ன பண்ணுது ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ்னால ஒரு ஸ்மால் விசைனால ஒரு மூவ் ஏ ஹெவி ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமான பொருள் என்ன செய்யுது மூவ் ஆகுது த ஒர்க் ரெக்யர்ட் இஸ் த சேம் பட் த ஃபோர்ஸ் ரெக்யர்ட் இஸ் லெஸ் இந்த ஒர்க் வந்து என்னது சேம் தான் ஆனால் என் ஃபோர்ஸ் வந்து என்னது லெஸ் ஓகே கொஞ்சம் விசைனால ஒர்க் சேமான ஒர்க் தான் பண்ண முடியும்
Okay, the idea of a simple machine originated with the Greek philosopher Archimedes around the 3rd century. சரியா இந்த கிரேக்க philosopher தான் இந்த Archimedes name என்னது Archimedes இவர் தான் என்னது the simple machine தோற்றுவிச்சாங்க சரியா Okay, thank you students. Next one, lever. A lever is used to multiply the force we give on an object. இது வந்து ஒரு the force வந்து extra கூடுதலாக்குதுக்கு multiply பண்ணதுக்கு இந்த lever use ஆகுது. இதுக்கு பேருதான் என்னது lever. Okay வா? Example, seesaw, nutcracker and player. Okay வா? Nutcracker, player, next seesaw. இதுதான் இந்த lever க்கு example. Okay? Simple machines பாருங்க what are they? Wedge, inclined plan, lever, wheel and axle, pulley and screw. Okay, thank you students.